ஹலோ யூஎஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரைடர் முகி. நம்ம கொஞ்ச நாளாக பெங்களூர்லேயே ட்ரிப் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து ஒரு சேஞ்சுக்காக கேரளா போகிறோம். நாளைக்கு கிளம்புறோம், மைசூர் போயிட்டு மைசூர்லேருந்து வயநாடு. இந்த வண்டியில் போகிறோம், ஹிமாலயன் என்னோட வண்டி. எஸ்பெஷலி இது வந்து டூரிங் பர்பஸ்க்காகவே பண்ண ரெடி பண்ண வண்டி இது. இதில் வந்து என்னென்ன மாதிரி பார்க் நீங்கள் டூரிங் போகும்போது ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பார்க்கலாம். நான் ஃபேஸ் பண்ணது வண்டி எடுத்து வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 months ஆயிடுச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் தட் மீன்ஸ் வண்டி எடுத்து அடுத்த நாள் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ இன்ஜின் பார்க்கலாம். இன்ஜின் கேப்லேருந்து ஆயில் லீக் ஆகிருந்துச்சு. நான் இதை அவங்க கம்பெனியில் ரிப்போர்ட் பண்ணேன், ராயல் என்ஃபீல்டு கம்பெனியில் போய் ரிப்போர்ட் பண்ணேன் ஆஃபீஸில். அவங்க என்ன சொன்னாங்க, ஒன் டே வண்டி விடுங்க, நாங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அது வந்து திரும்ப பேஸ் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னாங்க. ஓகே, வண்டி விட்டால் ரெடி பண்ணாங்க. நான் ரீசன் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ரோபோட் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ஸ் இருக்கும், அது வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சில்லி ரீசன் சொல்கிறாங்க கம்பெனிலேருந்து. ஓகே, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆன அப்புறமா செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃப்டர் 1 week அந்த ப்ராப்ளம் நான் ஃபீல் பண்ணேன். இப்போ சாரி கண்டுபிடிச்சது. அந்த ப்ராப்ளம் வந்து அரௌண்ட் சால்வ் பண்ணுறதுக்கு 2 months எடுத்தாங்க. 2 months நான் அரௌண்ட் ஒரு 20 to 25 days வந்து வண்டி அங்கே விட்டுருந்தேன். கண்டினியூஸ் இல்லை, ஒன் டே விடுவேன் அப்புறம் எடுத்துகிட்டு போவேன், மறுபடியும் 2 days கழிச்சு அப்புறம் விடுவேன், அந்த மாதிரிப்பட்ட ஒரு கண்டினியூஸ் இஷ்யூ நான் பார்த்துருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா டேங்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம கீ வந்து போட்டுட்டு ஓப்பன் பண்ணும்போது இப்போவே அது சவுண்ட் வந்துச்சு. சேம் இந்த மாதிரி ப்ரெஷர், உங்களுக்கு ஏர் ப்ரெஷர் வந்து ரொம்பவே அடிக்கும். இதை பற்றி ஆக்சுவலாக இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா BS3 வராது, இந்த இஷ்யூ வராது. ஏன்னா அவங்க வந்து டைரெக்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் பொருளை ஃபார்ம் ஆகுது ஆகாது. ஏன்னா அது டைரெக்டாக வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபியூல்ஸ் வந்து வெளியே எக்ஸாஸ்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. BS4 என்ன பண்ணுறாங்க, அதே ப்ரெஷரை வந்து திரும்ப ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணுற மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. பட் அது கிளியராக கொடுக்கல, சின்ன சின்ன அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ப்ரெஷர் ஜாஸ்தி வரதுனால பெட்ரோல் போடும்போது நம்மளே ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஃபேஸ்லேயே அடிக்கிற அந்த மாதிரி ப்ரெஷர். எனக்கு 2 வாட்டி கண்ணிலே போட்டுச்சு, அந்த மாதிரி இஷ்யூ ஆயிருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கீயை போட்டு ஆன் பண்ணிட்டாலே என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரீசைக்கிள் ஆகிடும், அந்த ப்ரெஷர் ஃபார்ம் ஆகாது அப்படின்றாங்க. பட் வந்து அது ஆகலை, இந்த வண்டியில் ஆகலை, மேபி வேறு வண்டியில் கிளியராக இருக்கலாம். இப்போ வரைக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலை. நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துட்டு அப்படின்ட்டு ஒரு இதுதான் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்தாங்க, பட் ஆகலை. அது இது பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் வந்து ரூட்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ணி கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன்னாங்க, அதுவும் ஆகலை. திரும்ப இந்த கேப் வந்து பெட்ரோல் கேப் வந்து ஒரு 2 கேப் சேஞ்ச் பண்ணாங்க, அந்த இஷ்யூக்காக 1 வாட்டி சேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வேரி, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பெயிண்ட் வந்து எடுத்து இப்படி வந்துடும். ஸோ அந்த ஒரு இதுக்காக இஷ்யூ சேஞ்ச் பண்ணேன். இது தேர்ட் கேப் கீ செட் ஃபுல்லாகவே வந்து இது. அப்புறம் பேக்கில் உங்களுக்கு சீட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வர்றது, ப்ளஸ் வந்து லாஸ்ட் கீ மூணுமே சேஞ்சு, 3 செட்டு மாற்றிட்டேன். தேர்ட் செட் எல்லாமே ஃப்ரீ தான். அவங்க 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்ததுனால எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் பண்ணாங்க. ஏன்னா ஒரு நமக்கு ஒரு டைம் இஷ்யூ ஆகும், வண்டி ஃபுல் டே விடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம் தான். இது வந்து 3வது செட்டு இது அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்தது. இதான ஒரு திங் இது பார்த்துங்க, இந்த டயரு வந்து 5000 கிலோமீட்டர் நான் எடுத்து வண்டி எடுத்து 5000 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கும்போது ஆன கண்டிஷன் டயர் இது. இதை பற்றி நான் சியேட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், ராயல் என்ஃபீல்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், ஆன்லைன் ரெஜிஸ்டர் டேரக்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் நான் புது டயர் என்னோட ஓன் காஸ்ட்டில் தான் மாற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு தேர்டாக ஃபோர்த்தா இஷ்யூவாக ஏதோ ஒரு இஷ்யூ இஷ்யூ பார்த்தீங்கன்னா, பியரிங் கான்செட் பியரிங்கில் வந்து ப்ராப்ளம். கான்செட் பியரிங் பார்த்தீங்கன்னா, இந்த பியரிங் ஆக்சுவலாக ஆஃப் ரோட் வெஹிக்கிள், இந்த பியரிங் ரொம்பவே அவங்க குவாலிட்டியாக கொடுத்துருக்கணும், ஏன்னா ரொம்பவே வந்து அடி வாங்குற இடம் அது, அவங்க அது குவாலிட்டி கொடுக்கல. ஸோ வந்து இந்த 3வது பியரிங் நான் மாற்றிருக்கேன். ஃபஸ்ட் 1 வாட்டி சேஞ்ச் பண்ணி பியரிங் கொடுத்தேன், 2வது பியரிங்கில் ஆனவன் அவங்க அதே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. திரும்ப வந்து 3வது வந்து அடுத்து புது பியரிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு இதெல்லாம் ஓடிட்டுருக்கு. இந்த பியரிங் எப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன்னு தெரியாது. 2 இயர்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்ன பண்ணுறோம், ஃபுல் காஸ்ட் நம்ம தான் கொடுத்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். தென் பார்த்தீங்கன்னா மெயின் இஷ்யூ, இன்ஜின்லேயே ப்ராப்ளம் வந்துருச்சு. இன்ஜினில் என்னென்னா சவுண்டு ஒரு மாதிரி சவுண்ட் சேஞ்ச் ஆகும், அவங்க வந்து அப்சர்வ் பண்ணி அவங்களே சொல்லுவாங்க இன்ஜின் சவுண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ வந்து இது கொஞ்சம் கிளியர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ட்டு விட சொல்லுவோம். ஸோ அது நான் ஒரு 2 டேஸ் விட்டேன், 3 டேஸ் விட்டுருந்தேன் வண்டி விட்டு இன்ஜின் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அந்த நாய்ஸ் இல்லை, கிளியர் ஆகிடுச்சு. பட் என்ன சொல்கிறேன்னா, ஒரு புது வண்டி புது வெஹிக்கிள் வந்து எவ்வளோ ஒரு 6 மந்த்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண நான் வித்தின் 3 மந்த்ஸ்லேயே ஃபேஸ் பண்ணிட்டேன், 3-4 மந்த்ஸ்லேயே ஃபேஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ ஒரு 4 மந்த்ஸில் இவ்வளோ ப்ராப்ளம் ஒரு வண்டிக்கு வருதுன்னா அது வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். பிகாஸ் நான் ப்ரீவியஸாக வந்து கிளாசிக் வச்சிருந்தேன், கிளாசிக் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுவேன், எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே ஃபேஸ் பண்ணதில்லை. இந்த வண்டியில் அவ்வளோ ஃபேஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து நான் சொன்ன ப்ராப்ளம் ஃபுல்லாகவே அவங்க வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் என்ன ப்ராப்ளம் சொன்னால் கூட அவங்க வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அதில் வந்து கொஞ்சம் பாராட்டி ஆகணும். பிகாஸ் 2 இயர்ஸ் வாரண்டி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு கொஞ்சம் டைம் நம்ம ஃப்ரீயாக இருந்தால் நம்ம 2 வெஹிக்கிள் வச்சுருந்தா ஒன்று விட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆனால் ப்ராப்ளம் இருக்காது.
ஸோ ஒரே வெஹிக்கிள் வச்சுருந்தா தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும். பிகாஸ் நம்ம வெஹிக்கிள் இருக்காது, அங்கேயே விட்டு போகிற மாதிரி இருக்கும் 2-3 days, அந்த மாதிரி அசோ அந்த ஒரு இஷ்யூ தான். மற்றபடி எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் ஒரு இஷ்யூ வந்து அவங்க கிளியர் பண்ணி கொடுக்கல. அதுக்கு வந்து அவங்க ரீசன் சொல்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து சொன்னேன், நான் ஆக்சுவலாக சொன்னது என்னன்னா கிளச்சில் சவுண்ட் வருது அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். என்னோட ஃபீல் அட்ஜஸ்ட் வருது. அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை அது கிளச்சு கிடையாது, பிரேக்கில் தான் சவுண்ட் வருது, பிரேக் நாய்ஸு, மேபி இந்த பிரேக் பேடி ஃப்ரண்ட் ஆர் பேக்கில் தான் வருது. நான் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசனில் சொன்னேன். ஸோ வந்து நீங்கள் வந்து ரெய்னி சீசனில் ஓடுறதெல்லாம் வந்து மண் இது மாதிரி டஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி ஈவினிங் வந்து நீங்கள் வண்டி விடும்போது டிஸ்கில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க அப்படின்றாங்க. நான் ரீசன் கேட்டேன், என்ன சார் இது யாருமே சொல்லாத ஒரு எந்த ஒரு சர்வீஸ் சென்டர்லையுமே சொல்லாத ஒரு ரீசன் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை அவங்க எல்லாம் சொல்லலை அது ஆக்சுவலாக. அதான் வந்து உண்மையாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து டெய்லி வந்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் விடும்போது வண்டியில் டிஸ்கில் தண்ணி விடணும், டிஸ்க் பேடில், அப்போ தான் அந்த சவுண்ட் வராது அப்படின்றாங்க. சரி நான் விட்டுட்டேன், ஒரு 2 months அந்த ப்ராப்ளம் பற்றி நான் கேட்கல. இப்போ வந்து ரெயின் சீசன் முடிஞ்சு போச்சு, இப்போவும் அந்த சவுண்ட் வருது. இனி ஒரு 2-3 days போய் கேட்க வேண்டியிருக்கு அந்த ப்ராப்ளம் பற்றி. இவ்வளோ டைம் வந்து நான் வந்து வண்டியோட ஃபால்ஸ் பண்ணி என்னென்ன மாதிரி ஃபேஸ் பண்ணேன்னு சொன்னேன். பட்டு என்ன ஃபால்ஸ் ஃபேஸ் பண்ணாலுமே வண்டி வந்து ரொம்ப நல்ல வண்டி ஓட்டுறதுக்கு. இப்போ நீங்கள் ஆஃப்ரோடிங்கில் ஆன் ரோடில் நீங்கள் ஓட்டுறதுக்கு நம்ம ஊர் ரோடு தான் ஆன் ரோடு ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். அதில் ஓட்டுறதுக்கே ஒரு சூப்பரான வண்டி. நீங்கள் எந்த விதமான ஜர்க் ஃபீலிங் எந்த ஜம்பிங் எதுவுமே இருக்காது. ஸ்மூத் ரைட் போனோன்னா வண்டி பெஸ்ட். தென் பார்த்தீங்கன்னா இது கேரியர் அவங்களே கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணுவாங்க, இது அவங்களே கொடுத்தது. நம்ம டூரிங் பண்ணும்போது பேக்ஸ் வச்சு கட்டுறதுக்கு ரொம்பவே இதாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து நான் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணது, சேடில் பேக்ஸ் போடுறதா இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம பேனியர் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணது. இது நான் வெளியே ஃபிக்ஸ் பண்ணது, கம்பெனிலே கிடைக்கும். கம்பெனிலே வித் பேனியர் பாக்ஸ் 20,000 ஆகும். ஸோ நான் பேனியர் பாக்ஸ் வாங்கலை, இந்த செட்டப் மட்டும்தான் வாங்கினேன். வெளியே வாங்கினேன், 3,000 rupees காஸ்ட் ஆச்சு. இது சேடில் பேக்ஸ் போடுறதா ட்ரிப் வண்டியோட வண்டி பற்றி டீட்டெயிலாக ரொம்ப பெனிஃபிட்ஸ் அண்ட் என்னென்ன இது இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தனியாக செப்பரேட்டாக பார்க்கலாம். பிகாஸ் நான் இந்த வீடியோ இன்ட்ரோ கொடுத்தது ட்ரிப் போகிறது பற்றி கொடுத்துருந்தேன். ஸோ இது சும்மா ஜஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். தென் நாளைக்கு நான் ட்ரிப் கிளம்புறேன், போயிட்டு அங்கே ஒவ்வொரு பிளேஸ் செப்பரேட் வீடியோவா இல்லை வந்து கண்டினியூஸ் காம்போவா அந்த மாதிரி ஜாயின் பண்ணி வீடியோஸ் போடுறேன். பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், அடுத்த நம்ம கண்டினியூஸ் டூரிங் வீடியோஸில் பார்க்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் தட் வீடியோ.